ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் ராமன் சாம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம திருச்சியில் தான் இருக்கும். இதுதான் நம்ம ரூம். நான் ஆல்ரெடி வேறு வீடியோஸில் காட்டியிருப்போம். ஸோ இந்த ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி பசங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாமல் சோடா குப்பியெல்லாம் வச்சு விளையாடிருந்தேன். தம்பிகளா, அந்த சோடா வச்சு ஏதோ விளையாடிட்டு இருந்தீங்களா? என்ன கேம்? கேமோட பேர் என்ன? சோடா முடியா? இந்த அண்ணனையும் உங்கள் விளையாட்டில் சேர்த்துப்பீங்களா? ஆ, கபடியா? இல்லை, எனக்கு சோடா முடி தான் விளையாடணும். ஆ, ஓகேவா? குட்டி பசங்கள்கிட்ட கேட்டாச்சு, நம்மளே வந்து விளாட்டு சேர்த்துப்பேன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன விளாட்டு, எப்படி விளாட்ணும் எதுவுமே தெரியல. சோடா குப்பி எல்லாம் தான் வச்சுருந்தாங்க. எங்கடா காணுங்க, கபடியாது? என்னடா கையில் சோடா குப்பி எல்லாம் வச்சு இவ்வளோ நான் விளையாடிட்டு இருந்தேன். நான் வந்த உடனே ஒழிச்சு பாக்கெட்டில் போட்டு அங்கிட்டு இதை தானே போட்டுருந்தேன். ஓடிட்டானா தம்பி? என்னடா சோடா குப்பி வச்சு நான் பையன்ட்ட வேற கேட்டானே விளாட சேர்த்துப்பேன்னு சொன்னாங்க. ஒளிச்சு வச்சிருக்கியா? தானா காமி என்ன யூடியூப்ல போடுவோம். ஆமா ஆமா. சோ இத வச்சு தான் நம்ம விளையாட போறோம் அப்படிதானே? ஆமா. மொத்தம் எவ்வளவு பேர் விளையாடலாம்? யார் வேணா விளையாடலாமா? சோ அப்ப நான் மட்டும் விளையாடுமா? ஆ, கையில எத்தனை கொடுப்பீங்க? எப்படி விளையாடணும் முதல்ல விளையாட்டு சொல்லி? மூணு பேர் விளையாடலாம். யார் மூணு பேர்? என்ன சேனல் சொல்லு? டிராவல் வித் ராம் அண்ட் சாம் சொல்லு. டிராவல் வித் ராம் அண்ட் சாம். விளையாட போறோம் எடுத்துக்கணும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல போறோம். வீட்டுக்கு கொண்டு போவோம். இதே கையில யாரோடது இந்த பாக்கெட்ல கொஞ்சம் தோத்தவங்க வெளியவா? கல்லு, எனக்கு கல்லு குடுறா. ஆமா, நான் ரொம்ப நல்லவனா இருக்கும். விளையாட்டுறா எல்லாருமே வந்து ஆளுக்கு 3 ரூபா போட்டு அந்த வட்டத்துக்குள்ள வைப்பாங்க நினைக்கிறேன்.
இந்த விளையாட்டோட பேர் என்னடா சோடா குப்பியா சோடா மூடி சோடா மூடி என்ன இது கல்லுன்னு நல்லா இருக்கு அது அடிச்சு விளையாடுறது செவன் சாட் அதான் அது இல்ல செவன் சாட்னா அது என்னடா எப்படி கல்ல அடிச்சு வெள்ள பேர்வாங்கடா அவ்வளவுதான் கேரம் போர்டு वरीसा சரி ஓகே ரெடியா செகண்ட் ஃபர்ஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் நானே குறா நான் செகண்ட்ரா நான் செகண்ட் இது எப்பنا போடு ஓகே அல்டி சொல்லணும் யார அல்டி சொல்லணும் யார அடிக்கறேன்னு சொல்லுங்க கல்லு மேல போய் படுத்துறா அந்த இடத்துல அல்டி சொன்னா அதே இடத்துல திருப்பி வந்துரும் அதே நோ அல்டி சொன்னா அப்புறம் கல்ல தேய்ச்சிட்டே போயிடலாம் ஓரே ஐ பாத்தா நீங்க இங்க நீங்க இங்க நீங்க அங்க என்ன பண்ணுவோம் அந்த போடு போடலாமா போடலாம் நானா एक्चुअली மக்களே வந்து நம்ம தான் மூணாவது ஒரு பையன் யார் மிஸ் பண்ணது இல்ல நான் மிஸ் பண்ணேன் எதில இருந்து போட நீ அங்க இருந்து போட்டியா சோ மக்களே மூணு காயின் வச்சிருக்கோம் நம்ம இத போட்டு இந்த ரவுண்ட் வெளியில எதெல்லாம் வருதோ அதெல்லாம் நம்ம கவுண்டடா போடவா இன்னே இப்படி போடலாம் அப்படியே போடுங்க எல்லாம் எடுத்து எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே அப்படி போறோம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போறதே அதே மாதிரி போட்டு இடி ஃபர்ஸ்ட் யார் இருக்கங்களோ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் எங்கயாச்சும் தூக்கி போடணும் லாஸ்ட் ரெண்டாவது ஆடுவோம்ல ரெண்டாவது தப்பாடி யாராச்சும் இப்படி அடிச்சிரணும் கல்ல அடிச்சாலே வெளியே வா யார் பூய அடிக்கிறாங்களோ அவங்க தான் பூயா பூயாவா ஃப்ரீ ஃபயர்ல பாயா பூயா என்ன என்ன எடுத்து பாக்கெட்ல போட்டு வேஸ்ட் ஆயி போச்சு பசங்க ஒரு லாட்ல நம்ம ஜெயிச்ச உடனே வேற லாட்ட மாத்திடுவோம் சொல்லிட்டேன் தான் என்ன கள்ள போயாது एक्चुअली ये அடுத்து கேம் இருக்குடா இருக்கா எங்கயாச்சும் தூக்கி போடணும் சரி தூக்கி போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இவனும் பத்த ஆரம்பிப்பான் யாராச்சும் கல்ல பக்கத்துல இருந்தா அவன அடிச்சிரும் அடிச்சா அவங்க வெல்ல பேர்வாங்க அப்படியே வெல்ல பேட்டி கேம் நடக்கும் அப்ப லாஸ்ட்ல ஃபைனல்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வின்னுவாங்க அவங்க தான் பூ யாவா பூயா நீ என்ன இந்த பாய் நீங்க இல்லமே எங்கயாச்சும் தூக்கி போடணும் பத்தல பத்தி தூக்கி போடாத அவுட் 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 அடி அடி ஒரே பிச்சில பண்ணணுமா வீசி எறி டே ஒன் மோர் ட்ரைடா டே மண்ணல்ல இருந்து ஆ வேண்டு ஒன்னு ஏய் உசா மாஸ்டர் ஏடா உசா மாஸ்டர் நவரே ஆடி வேற மாதிரி யாரா அவுட் யாரா அவுட் அவன் தான் அவுட் நீங்க தான் அவன் தான் அவுட் அந்த கல்லே தெரிஞ்சது அந்த கல்லே பட்டுச்சுடா இல்ல
ஒரே ஒரு பக்கத்துல இந்த சீட் பேர் என்னடா அன்னை மேன்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்லதான் வந்து இந்த பசங்க எல்லாம் குட்டி பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு யார் சொல்லுவா? சோ டிராவல் வித் ராமன் சாமுக்கு மக்களை வந்து இந்த குட்டி பசங்க கூட இந்த டே வந்து சூப்பரா போச்சு. இந்த பயப்புள்ளதான் வரவே இல்லைங்க. வேண்டாம் சொல்ல மாட்டியா? லைக் பண்ண சொல்லு, சந்துக்கடை சமோசாக்கு போகலான்னு சொல்லி பார்த்ததுன்னா இங்கே பார்த்தா பயங்கர மழை பெய்யுது திருச்சியில். இதான் திருச்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக இருக்கும். இப்போ தான் நாங்கள் இந்த மழையை பார்க்குறோம் திருச்சியில். ஆனால் இந்த மழை வந்து நின்று பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கொஞ்சம் போல் மேகம்தான் இருக்குது பாருங்கள். அந்த மேகம் மட்டும்தான் மழையை கொண்டு வருதுன்னு நினைக்கிறேன். எஸ் திருச்சியில் வந்து மழை பெஞ்சு பாருங்கள் நல்ல மழை. ராம் வந்து சந்துக்கடை சமோசாவை தேடி போயிட்டே இருக்கான். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ரைட் நாவ் எங்கே இருக்கோன்னா போத்திஸ் தானே அது, இல்லை இல்லை சென்னை சில்க்ஸ். சென்னை சில்க்ஸ் தாண்டி நேரே போயிட்டுருக்கோம். விட்டுட்டே போயிட்டான் பாருங்கள். எக்கச்சக்கமாக கடைகள் இருக்குது பாருங்கள். வாவ், சந்துக்கடையில் தான் சந்துக்கடை சமோசா இருக்குது. ஸோ இப்போ கிடைக்குமா என்னன்னு தெரில. நல்லா மழை வேற பெஞ்சிச்சு. இங்கே பார்த்துருப்பீங்க, இங்கே பாருங்கள் ரோடெல்லாம் சகதியாக கிடக்கு பாருங்கள். பாப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. ராம் 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 கிருஷ் ராம் திரும்பியே பார்க்க மாட்டாராம். சின்ன பையனெல்லாம் மிரட்டி மிரட்டி விளையாட வச்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ பசங்கள்கிட்ட போய் விளையாட போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால தான் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி வந்தீங்கன்னா இந்த சிங்காரத்தோப்பு வந்தீங்கன்னா இந்த ஒரு கடை இருக்குது பாருங்கள். பைய பாருங்கள், யாரும் பைய பாருங்கள். அந்த கடையை சண்டில் போனால் நின்றுட்டு போனீங்கன்னா ஏசியில் என்ன மாதிரி இருக்கும் மலைக்கோட்டைக்கு வந்து போயிட்டு டயர்டா வந்தாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த கடைக்கு முன்னாடி நிக்கலாம், தாராளமா நிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவு ஒரு சுகமா இருக்கும். ஏசியில நின்று அவ்வளவு ரோட்டுக்கே ஏசி போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் டு அகமது பிரதர்ஸ். ஆக்சுவலாக வந்து நடந்து போய்ட்டு சிங்காரத்தோப்பு வீதியில் நடந்து போய்ட்டுருக்கும் போது இது கொடுத்தாங்க. 3 washing cotton shirt ₹999. கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கெல்லாம் ஷர்ட் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக இதை வாங்கினா நல்லா இருக்குன்னு தோணுது. அப்படி தானே ராம்? கண்டிப்பாக நிச்சயமாக சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ மக்களே, பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய சந்து கடை சமோசா கடைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து கள்ள தெருன்னு ஒரு தெரு கட் ஆகுது, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டு தான். நம்ம பெரிய கடை வீதியிலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ண வச்சுனா தான் இந்த சந்து கடை இருக்குது. ஸோ உங்களுக்கு கேட்டாலே சொல்லுவாங்க சந்து கடை. ஸோ சந்து கடை சமோசா தான், இந்த கடை தான் பார்க்கவே ரொம்ப குட்டியாக சின்ன கடையாக தான் இருக்குது. சுமார் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000-2500 சமோசா வரைக்கும் இங்கே சேல் பண்ணான்னு சொன்னாங்க. ஸோ வந்து உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சமோசா ப்ளஸ் காலிஃப்ளவர் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டனால தான் நம்ம இங்கே வந்தோம். ஸோ அப்படி என்ன டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மக்களே, சமோசா உடனே கடைக்கு வந்து அடுத்த செகண்டே கிடச்சிட்டு நல்லா சுட சுட இருக்குது. அதாவது சமோசாவை வந்து கட் பண்ணி உள்ளே ஒரு பொடி போட்டு கொடுக்குறாங்க. அது என்ன பொடி அப்படிங்கிறதெல்லாம் ராமுக்கு தான் தெரியும் சொல்லுவோம். ஆக்சுவலி அது எனக்கும் தெரியாது, அது வந்து உண்மையாகவே சீக்ரெட்டாக இருக்கும். ஸோ வந்து குட்டி சமோசா தான், சுட சுட இருக்குது. இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க. ரொம்ப சமோசூடாக இருக்குது. சதா கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமோசாலாம் வந்து அவ்வளோ ஆறி போயிருக்கும். பட் இங்கே வந்து நைட்டு 10 மணி ஆன பிறகும் இங்கே வந்து சமோசா வந்து சூடாக தான் இருக்குது. சும்மா இல்லை, உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது.
ஸோ மக்களே, உண்மையாக வந்து சமோசா சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் உள்ளே இருக்க ஃப்ளேவர்லாம் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அந்த சமோசாவை கட் பண்ணி மேலே வந்து ஏதோ வந்து ஒரு இட்லி பொடி மாதிரி ஏதோ ஒரு பொடி தூக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த கடையோட ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் வந்து டேஸ்ட்டை தூக்கலாக தூக்கி காமிக்குது. உண்மையில 10/10 தான் கொடுப்பேன். அவ்வளோ செம்மையாக இருக்குது. அப்படி சுட சுட சுடுத்து மாப்பிள. உண்மையாகவே டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. 10 மணிக்கும் இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட சுட சமோசா போட்டுகிட்டே இருக்காங்க. பெர் டே 2000 மேலே சமோசா சேல் ஆகுதுன்னா நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு மூவிங்கு. இத்தனைக்கும் சின்ன சந்து கடை, ஒரு தெருக்குள்ளே தான் இந்த கடை இருக்குது. ரொம்பவுமே குட்டியான ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை தான், ஆனால் பாஸ்ட் மூவிங். ஸோ மக்கள் வந்து சமோசா ட்ரை பண்ணியாச்சு, உண்மையாகவே அல்டிமேட்டாக வேறு லெவலில் இருந்தது. இந்த கடையில் இன்னொன்று ஃபேமஸ் காலிஃப்ளவர் ஃப்ரையும் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலையிலேருந்தே நீங்கள் தான் மாஸ்டரா? ஆமாம். அவங்க கொடு என்ன ஃபுல்லாக ஏற்றுவோம், வேலை முடிஞ்சதுனால கம்மியாக வச்சு. ஆ ஆ ஆ என்ன இது வரையும் இருக்கு. ஆமாம் சார். சுட சுட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி. ஸோ அதை வாங்கிடலாம் ஒரு பிளேட்டு. ஓகே, தேங்க்யூ அண்ணன். ஸோ மக்களை வந்து உண்மையாகவே இந்த கடை வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்க மேலே தூர அந்த பொடின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் மேலே வந்து அந்த பொடி தூவிருக்காங்க. அது கூட அப்படி ஒரு துண்டு வெங்காயம் எடுத்து வச்சு சேர்த்து அப்படி வாயில் போட்டா அல்டிமேட் சூப்பராக இருக்குது. இது வந்து திருச்சியில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடையாம். கிட்டத்தட்ட 25 வருஷமாக இதே இடத்துல தான் அண்ணன் கடை போட்டிருக்காராம். கண்டிப்பாக திருச்சியில் உள்ள மக்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சூப்பர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 25 ருபீஸ் தான். ஸோ சூப்பராக இருக்குது. இப்போ கூட வந்து சமோசா இருக்கான்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அங்கே தீந்து போயிடுச்சு. ஸோ மக்களே, இது மட்டும் இல்லை, இந்த கடையில் வந்து எக்ஸ்ட்ராவாக மிளகா பஜ்ஜியும் கிடைக்குது. சமோசா எப்போயும் தீந்துருச்சு, ஆனால் நம்ம வர முன்னாடியே மிளகா பஜ்ஜியும் தீந்துருச்சு. ஸோ ஃபைனலாக வந்து காலிஃப்ளவர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. ஆனால் அதுவும் இப்போ 2 நிமிஷத்தில் காலியாகும்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நல்ல தரமான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் கடை. கண்டிப்பாக திருச்சியில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். ஸோ மக்களே வந்து டைம் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்களும் கடையை சாச்சு கிளம்ப போகிறாங்க. நம்மளும் அப்படியே கடை சாச்சு கிளம்புறோம். பை பை ஃப்ரம் ட்ராவல் வித் ராம் அண்ட் சாம். அண்ணா ஒரு பாய், அண்ணா ஒரு பாய், சமோசா மாஸ்டர் இவர் தான். அந்த சமோசாக்கு பின்னால் இருக்க மாஸ்டர் நல்லா பார்த்துட்டு இருக்கு. அண்ணா யாரு? அண்ணே நீங்க யாரு? நீங்களும் இங்கே தானா? எல்லாருமே இங்கே தானா? ஓகே 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 ஓகே. பாய் பாய்.